எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நியாயமாக ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கூட ஊடகத்திலே பத்திரிகையில் வைத்து பேட்டி கொடுப்பதற்காக நாளை நடைபெறுகின்ற வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெற வேண்டும். அது எந்த கட்சி சேர்ந்தவர்களாலும் சரி, யார் மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, யார் அதிக வாக்கு பெற்றால் அவர்களை வெற்றி பெற்றாலும் அறிவிங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை செய்திருக்க இந்த அரசு அந்த ஆட்சியாளருக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையம் ஏன் இதற்கு உடந்தையாக இருக்கின்றது? ஏன் அரசு அதிக அரசு அலுவலர்களை மிரட்டுகின்றீர்கள்? அரசு அலுவலர்கள் ஆட்சியால் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றீர்கள். அப்படி ஆட்சியால் சொல்லுகின்ற அதை செய்யவில்லை என்றால் அந்த இடத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்க முடியாது என்று மிரட்டப்படுகிறார். அந்த செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்ய வேண்டாம். தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விருப்பம், பல்வேறு கட்சியுடைய விருப்பம் இதுதான். எல்லாமே பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் சொல்லுபடி தான் நம்ம நடக்க முடியும் ஒழிய நம்முடைய இஷ்டப்படி எதுவுமே செயல்படுத்த முடியாது. நடைபெற்ற சம்பவங்கள், நடைபெற்ற குற்ற நிகழ்வுகளை சட்ட நீதியாக நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடர்வோம். நீதிமன்றம் ஜனநாயக முறைப்படி தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் தான் இன்றைக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் எல்லாம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தேன், நான் முதலமைச்சர் இருந்தேன். எப்படி தேர்தல் நடந்தது நீங்களே எண்ணி பாருங்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட திராவிட முன்னேற்றங்களும் அதிமுகவும் சரிசமமாக தான் வெற்றி பெற்றது. அப்படியெல்லாம் நான் தான், நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், சிந்திங்க, எட போடுங்க. எந்த ஆட்சியில் சிறந்து நடந்தது, எந்த ஆட்சியில் சட்டத்தை மதிக்கப்பட்டது, எந்த ஆட்சியில் இன்றைக்கு நடுநிலையோடு நடந்து கொண்டா என்பது பத்திரிகையால் ஊடகங்களும் மக்களுக்கு எடுத்து சொல்வது உங்களுடைய கடமை, தர்மம், நீதி. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தேன், நான் முதலமைச்சராக இருந்தேன். நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தீங்க. எல்லாமே தேர்தல் போது பார்த்தீங்க. எங்கேயாவது அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா? என்னுடைய தொகுதியை நான் எடுத்துக்கொண்டேன்ல, முதலமைச்சருடைய தொகுதியிலே இருக்கு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கல்ல ஓட்டு போட முயன்ற ஒருவரை ஓடி விரட்டி பிடித்து எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தீங்க பார்த்துக்கலாம், அவர்கள் காவல்துறை ஒப்படைக்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து அவரை அம்பலப்படுத்தும்னு சொல்றார். குற்றவாளிகளை கண்டுபிடித்துவதற்கு இது தண்டனையா? குற்றவாளியை கண்டுபிடித்து சட்டத்தையும் நிறுத்துவது அரசுடைய கடமை, அதை அவர் செஞ்சார். ஆனால் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கள்ள ஓட்டு போடுவதற்கு இவரே துணை நின்றார் என்று அச்சம் இருக்கிறது மக்களிடத்தில். அதனால தான் சென்னை மாநகரத்தில் இவ்வளவு வாக்கு குறைஞ்சிருக்குது. ஜனநாயக முறைப்படி எவரும் வாக்களிக்க முடியவில்லை. இன்றைக்கு திமுக கட்சிக்காரெல்லாம் ஆங்காங்கே ரவுடியில் குண்டர்களை வைத்து கள்ள ஓட்டு போட திட்டமிட்ட காரணத்தினால தான் மக்கள் இன்றைக்கு அதை தெரிந்து கொண்டு ஜனநாயக முறைப்படி தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சென்னையில் மாநகராட்சியில் இன்றைக்கு இருக்கின்ற 200 வார்டுகளில் பல வார்டுகளில் மிக மிக குறைந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருக்குது. இது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது எவ்வளவு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுது சிறப்பாக சட்ட ஒழுங்கு இருந்தது. மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய வாக்குகளை வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று பதிவு செய்தார்கள். இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை. சட்ட ஒழுங்கு சென்னை மாநகரத்தில் அடியோடு சீரழிவு இருந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் அச்சமில்லாமல் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் அவர் வாக்களிக்க முன்வரல. அதனால் வாக்கு பதிவு செய்து குறைஞ்சிருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.